IVM. வணக்கங்க, நான் கவிதா பேசுறேன். வெல்கம் டு கதை பாட்காஸ்ட் பொன்னியின் செல்வன். இது எபிசோட் நம்பர் 209. சக்கரவர்த்தி செம்பியன் மாதேவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. கரிகாலன் இறந்தது எப்படின்னு தெரிஞ்சா என் மனசு கொஞ்சம் நிம்மதியாயிடும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பெரிய பிராட்டி, நடந்ததை பத்தி நினைச்சு எதுக்கு மனசு புண்ணாக்கிக்கணும்? கரிகாலனோட விதி முடிஞ்சிடுச்சு, வால் நட்சத்திரம் விழுந்துடுச்சு, சோழ நாடு ஒரு மகாவீரனை இழந்துச்சு. ஏன் எப்படின்னு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு கேட்டாங்க. உண்மை தெரியாம யார் யார் மேலேயோ சந்தேகம் வருது. அம்மா, பூமிய ஆதிசேஷன் தாங்கிறது மாதிரி சோழ சாம்ராஜ்யத்தையே தாங்கிட்டு இருக்க பழுவேட்டரையர் மேலேயே சில பேர் வீணா பழி சொல்றாங்கன்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. அவரையே கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே அப்படின்னாங்க செம்பியன் மாதேவி. பெரிய பழுவேட்டரையரை கேட்கிற தைரியம் யாருக்கு இருக்கு? எனக்கு இல்லம்மா. எப்படியோ அவர் இதுல சிக்கிக்கிட்டு மனசு நொந்து போயிருக்காரு. என்ன நடந்ததுன்னு அவரா சொல்லாத வரைக்கும் யாரும் எதுவும் அவரை கேட்க முடியாது. அம்மா, தக்கோல போர்ல என் பெரியப்பா யானை மேல துஞ்சி வீர சொர்க்கம் போனப்புறம் சோழ சைன்யம் சின்ன பின்னமாகி செதறி ஓடுச்சு. ஓடுன வீரர்களை எல்லாம் மறிச்சு நிறுத்தி திரும்பவும் ஒரு படையாக்கி கண்ணரதேவன் படைகளை விரட்டி அடிச்ச மகா வீரர் அவரு. அன்னைக்கு அவர் அப்படி செய்யலைன்னா இன்னைக்கு சோழ நாடே இருந்திருக்காது. தக்கோலத்து போர்ல அவரோட திருமேனில 64 காயம் பட்டுச்சு. அப்படியும் களைச்சிடாம நின்னு சண்டை போட்டு வெற்றியை கொண்டு வந்தவர் அவரு. அதுக்கப்புறம் போர்க்களத்துக்கே போக கூடாதுன்னு கட்டுப்பாடு வச்சு அவரை தனாதிகாரி ஆக்கணும். அவ்வளோ பெரியவரை, என் அப்பாக்கு சமமானவரை நான் எப்படி கேள்வி கேட்க முடியும்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. ஐயோ சக்கரவர்த்தி, எனக்கு நீங்க அவர் மேல இவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்கன்னு தெரியாம போச்சே. இது தெரியாம இனிஷியல் எபிசோட்ஸ்ல நான் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சு. நான் இப்பவே சரண்டர் ஆயிடுறேன்ப்பா, இல்லைன்னா 2 நாள் கழிச்சு கூடுற சபையில வச்சு சக்கரவர்த்தி என்னை போட்டு தள்ளிட போறாரு. சரி, அதுக்கு செம்பியன் மாதேவி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உண்மை வெளியில வர்றதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்டாங்க அவங்க. வானர் குலத்து வீரன் வந்தியத்தேவன் கரிகாலனோட உடம்புக்கு பக்கத்துல இருந்தான்னு சொல்றாங்க. அவனை கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அவனும் பாதாள சிறையிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இதை பத்தி சின்ன பழுவேட்டரையர் முதல் மந்திரி மேல குத்தம் சொல்றதுல நியாயம் இருக்குன்னாரு சக்கரவர்த்தி. அது வரைக்கும் மௌனமா இருந்த குந்தவை, அப்பா, அந்த வீரரை எப்படியும் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு முதல் மந்திரி சொல்லியிருக்காரேன்னு சொன்னான். குழந்தை, இது மாதிரி பல தடவை முதல் மந்திரி பொறுப்பை ஒத்துக்கிட்டு இருக்கார், ஆனா அது நிச்சயம் இல்லை. சம்போரையர் பையன் கந்தமாறன் ஓடினவனை துரத்திட்டு போயிருக்கதா நினைக்கிறேன். கந்தமாறனுக்கு அவ்வளோ முன் யோசனையெல்லாம் கிடையாது, அவசர புத்திக்காரன் வேற. அதுலேயும் சம்போரையர் வம்சத்துக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு ஆத்திரத்தில் வேற இருக்கான். அவன் இவனை துரத்திட்டு போயிருக்கு தான் எனக்கு கவலையாக இருக்குன்னாரு சக்கரவர்த்தி. அதுக்கு செம்பியன் மாதேவி, ஐயா, நடந்ததை மறந்துடுங்க, இனி நடக்க வேண்டியதை பற்றி யோசிங்கன்னு சொன்னாங்க. அம்மா, அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். ஆளுக்கு மேலே ஆள் அனுப்பினேன், மேலே நடக்க வேண்டியது பற்றி எனக்கு அறிவுரை சொல்லி உதவுங்கன்னாரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, நீங்கள் அறிவில் சிறந்த மேத, அமைச்சர்கள் பல பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேற இருக்காங்க. அவங்களுக்கு இடையில இந்த பேத ஸ்திரீ என்ன யோசனை சொல்ல போகிறேன்? என்னை கையை பிடிச்சி என் வாழ்க்கையே புனிதப்படுத்தின மகா புருஷர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாளில் கூட நான் அரசாங்க காரியங்களை கவனிச்சதில்லை. அவர் போன பின்னாடியும் சிவ கைங்கரியத்துல தான் ஈடுபட்டிருக்கேன். என்னால உங்களுக்கு என்ன யோசனை சொல்லிட முடியும் அப்படின்னு கேட்டாங்க பெரிய பிராட்டி. அப்போ சக்கரவர்த்தி, தேவி கோச்சுக்க கூடாது. எங்க சோழ வம்சத்துல வந்த பொண்ணுங்க எல்லாரும் பேதைகளா இருந்ததில்லை. இதோ இருக்காளே என் செல்ல பொண்ணு குந்தவை, அவளுக்கு சமமா யாரும் அறிவோட இருக்கவங்கள நான் பார்த்தது இல்லைன்னு அவர் சொல்லும்போது, மன்னிக்கணும் சக்கரவர்த்தி, நான் சோழ வம்சத்துல பிறந்தவை இல்லையே, மழவரையர் வம்சத்துல பிறந்தவதானேன்னாங்க செம்பியன் மாதேவி. எந்த வம்சத்துல பிறந்திருந்தாலும் பொண்ணுங்க அறிவுள்ளவங்களா இருக்கலாம். பிறந்த வம்சம் புகுந்த வம்சம் ரெண்டுக்கும் நல்லது பண்ணலாம். பொண்ணுங்க வெறும் புடிவாதம் பிடிச்சு பிறந்த வம்சமும் புகுந்த வம்சமும் அழிஞ்சு போறதுக்கு காரணமா இருக்கிறதும் உண்டு. அம்மா,
அப்படி ஒரு குல நாசத்துக்கு நீங்க காரணமா இருக்க போறீங்களான்னு கேட்டாரு சக்கரவர்த்தி. இப்படி சுந்தர சோழர் கேட்டதும் செம்பியன் மாதேவி நெருப்ப மிதிச்சவங்க மாதிரி துடிச்சு போயிட்டாங்க. சக்கரவர்த்தி, இது என்ன வார்த்தை? என்னால ஏன் சோழ வம்ச நாசமாகணும்? நான் அவ்வளவு சக்தி படிச்சவ கிடையாதுன்னு கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு கேட்டாங்க. தேவி, கொஞ்சம் கடுமையா பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். என் மூத்த பையன் இறந்து நான் உயிரோட இருக்கேனேன்ற நினப்பு என் நெஞ்ச பொழக்குது. ஆனா இதை விட எனக்கு இன்னொரு பெரிய வருத்தமும் இருக்கு. என் முன்னோர்கள் காலத்துல இருந்து வலுவான நாடா பரவிட்டு இருக்க இந்த சோழ நாடு என் காலத்துல சின்ன பின்னப்பட்டு அழிஞ்சதுன்னா அதை விட வேற என்ன கொடுமையான தண்டனை எனக்கு கிடைக்க முடியும்? 3 வருஷமா நான் என் மூத்த பையன் கரிகாலனை பார்க்காமையே இருந்தேன். எனக்காக காஞ்சியில பொன் மாளிகை கட்டினான். என்னை அங்க வந்து தங்குங்கன்னு அடிக்கடி கேட்டுட்டே இருந்தான். நான் என் உடம்பு சரியில்லைன்னு காரணம் காட்டி நான் அவனை பார்க்க போகாமையே இருந்தேன். உண்மையான காரணம் அது இல்லை. நான் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போனா பழுவேட்டரையர்கள் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு போயிட்டதா அவங்களும் நினைக்கலாம். மற்ற சிற்றரசர்களும் பெருந்தர அரசாங்க அதிகாரிகளும் நினைக்கலாம். அதனால என்ன சச்சரவு வருமோ, என்ன விபரீதம் வருமோன்னு நான் நினைச்சுதான் அங்க போகல. நான் ஒருவேளை அங்க போயிருந்தா என் செல்ல புள்ள கரிகாலன் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான்னு சொன்னாரு சக்கரவர்த்தி. அதுக்கு செம்பின் மாதேவி, மன்னர் மன்னா, நீங்க எவ்வளவோ புத்திசாலியானவர், பலம் உள்ளவர், ஆனாலும் விதியை மாத்தி எழுத உங்களால கூட முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, விதியை என்னால கூட மாத்திருக்க முடியாது. ஆனா என் பையனை கடைசி நேரத்துல கூட பார்க்க முடியாம போயிடுச்சே. அவன் மனசுல இருந்த வேதனை என்னன்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சே. அது தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு இவ்வளோ வருத்தப்படாம இருப்பேனே. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? விஜயாலய சோழரும் அவர் வழியில வந்த வீராதி வீரர்களும் ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து உண்டாக்குன பெருசாக்குன இந்த சோழ சாம்ராஜ்யத்தோட நன்மையை நினைச்சு என் சொந்த ஆசாபாசத்தையெல்லாம் வேரோட பிச்சு போட்டுட்டேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆதித்த கரிகாலனை என்ன காரணத்தினாலேயோ பழுவேட்டரையர்களுக்கும் மற்ற சிற்றரசர்களுக்கும் பிடிக்காம போயிடுச்சு. என் தம்பி, உங்க பையன் மதுராந்தகனை எனக்கு அப்புறம் சோழ சிம்மாசனத்துல ஏத்தி வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அவங்க அப்படி பண்ணதுலயும் ஒண்ணும் தப்பு இல்லை. மகாபுருஷர் கண்டராதித்தரோட பையன் சோழ ராஜாவாக எல்லா விதத்திலையும் தகுதி உள்ளவன். நிஜமா நான் முடிசூட்டிக்கிட்டதே தப்பு. அப்போ பெரியவங்க எல்லாரும் சொன்னாங்களேன்னு மறுத்து பேச முடியாம பேசாம ஒத்துக்கிட்டேன். அதோட விளைவுகளை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். என் அருமை புள்ளைய பறி கொடுத்துட்டு நான் உயிரோட இருக்கேன். இவ்வளோ கஷ்டமே எனக்கு போதுமே. இனிமே இந்த பெரிய நாடு உள்நாட்டு சண்டையில அழிஞ்சு போறதை என் கண்ணால பார்க்க விரும்பல. தேவி, அந்த மாதிரி அழிவு இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு நடக்காம தடுக்கிறதுக்கு உங்க உதவி தேவைன்னு சொன்னாரு சுந்தர சோழர். இதை கேட்டுட்டு இருந்த செம்பியன் மாதேவி தான் கண்ணில் வழிஞ்ச தண்ணியை தொடச்சிக்கிட்டு, அரசே, நீங்க சொன்னது எதுவும் என் சின்ன அறிவுக்கு எட்டல. சரின்னு தோணல. என் கணவருக்கு அப்புறம் என் கொழுந்தனார் உங்க அப்பா அறிஞ்சயர் சிம்மாசனம் ஏறினார். என் கணவரோட ஆசைப்படிதான் அது நடந்துச்சு. அறிஞ்சயருக்கு அப்புறம் நீங்க தான் சிம்மாசனம் ஏறணுங்கிறதும் அவரோட விருப்பம்தான். மூ உலகையும் ஒரு கொடையின் கீழ ஆண்டவர் உங்க பாட்டனார் பராந்தகத்தேவர். அவரும் அதையே ஏற்பாடு பண்ணிட்டு போனார். அதனால நீங்க சிம்மாசனம் ஏறினதுல எந்த தப்பும் இல்லை. என்னோட வீட்டுக்கார் சிவபக்தி செல்வரா இருந்தார். ராஜாங்க விஷயத்துல அவர் மனசு ஈடுபடவே இல்லை. அதனால அவரோட காலத்துல சோழ நாடு சுருங்கிட்டே இருந்துச்சு. நீங்க பட்டத்துக்கு வந்தப்புறம்தான் மறுபடியும் நாடு பெருசாச்சு. தெற்கையும் வடக்கையும் இருந்து எதிரிங்க அழிஞ்சாங்க. இப்படி நாடு முன்னேற காரணமா இருந்தவன் உங்க மூத்த பையன் ஆதித்த கரிகாலன். அவனுக்கு இளவரச பட்டம் கட்டணும். அதை மாத்தி என் பையனுக்கு பட்டம் கட்டுறதுக்கு நான் எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த நாடுதான் அதை ஒத்துக்குமா? இந்த நாட்டு மக்கள் ஒத்துப்பாங்களா? சக்கரவர்த்தி, உள்நாட்டு கழகத்துல நாடு அழியறத தடுக்க விரும்புறதா சொன்னீங்க. ஆதித்த கரிகாலனை புறக்கணிச்சுட்டு என் பையனுக்கு பட்டம் கட்டியிருந்தா அதே உள்நாட்டு கழகம் நடந்திருக்காதா? ராஜ்யம் அழிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, அதனாலதான் நானும் தயங்கினேன். எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு முயற்சி பண்ணேன். அது கை கூடி வர்றதுக்குள்ள விதி வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரிகாலனோட ஆயுளும் முடிஞ்சிருச்சு. ராஜ்ய பொறுப்ப என்னால இனிமே தாங்க முடியாது. யார்கிட்டயாவது கொடுத்துட்டு கரிகாலனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற நினைக்கிறேன். இப்ப யாருக்கு பட்டம் கட்டுறதுன்னு சொல்லுங்க. அருள்மொழியை விட மதுராந்தகன் பெரியவன். என்னை விட சின்னவன்னாலும் அருள்மொழிக்கு மதுராந்தகன் சித்தப்பா.
கொடும்பாளூர் வேளாரும் திருக்கோவிலூர் மலையமானும் அருள்மொழிக்கு பட்டம் கட்டணும்னு நிக்கிறாங்க. தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் குல முறைக்கும் எதிரான இந்த விஷயத்துக்கு நான் எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அம்மா, எனக்கு உதவி செய்யுங்க. மதுராந்தகனுக்கு முடிசூட்ட சரின்னு சொல்லுங்க. நான் சேனாதிபதியையும் திருக்கோவிலூர் மலையமானையும் ஒத்துக்க வைக்கிறேன். உங்க சம்மதத்தையும் பர்மிஷனையும் கொடுத்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாத்தின புண்ணியத்தை கட்டிக்கோங்கன்னு சொன்னாரு சுந்தர சோழ சக்கரவர்த்தி. இப்படி புலம்புறாரு இந்த சக்கரவர்த்தி. ஆமா, பையன் தனக்கு முன்னாடியே செத்து போன எந்த தகப்பனோட நிலைமையும் அப்படித்தானே இருக்கும். யாரு கொண்டான்னு தெரிஞ்சா கூட ஒருவேளை சாந்தமாயிடுவார் போல. நமக்கும் அப்படித்தானே இருக்கு. யார் தான் கொலை பண்ணியிருப்பா? யோசிச்சு யோசிச்சு மண்ட காயுது. இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது. பகல் நட்சத்திரங்கள்னு ஒரு மலையாளம் படம், 2008 வந்தது. சித்தார்த்தன்னு ஒரு மூவி டைரக்டர் ஒரு பிரைவேட் பங்களோல இறந்து போயிடுறாரு. யாராவது கொன்னுட்டாங்களா இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டாரான்னு தெரியல. டெரேஸ்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. அவர் கொலையை பத்தி விசாரிக்கிறான் அவரோட பையன். அவன் ஒரு எழுத்தாளன். அவனுக்கு நாவல் எழுத நல்ல கரு கிடைக்குங்கிறதுனாலதான் இதை பத்தி முதல்ல ஆராயிறான். சித்தார்த்தன் இறந்து 6 கழிச்சு அவர் ஒய்ஃப் மைதிலியும் இறந்து போயிட்டாங்க. இந்த 2 டெத்துக்குமே அவன் வரல. வெளிநாட்டுல இருந்து இந்த ஆராய்ச்சிக்காக மட்டுமே வரான் ஆதி. அவனோட மனசுல அவன் அப்பா பாருக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போனதும் ஒரு துளி ஆதிக்கு நாக்குல தொட்டு வச்சு இவனுக்கு வேற யாரும் பழக்கிறதுக்கு முன்னாடி தான் தொடங்கி வைக்கணுங்கிற அப்பாவை தான் நினப்பு இருக்கு. ஆனா அவர் பாசமான அப்பா. சித்தார்த்தனுக்கு ட்ரிங்க்ஸ், மயக்கம் தர்ற வஸ்துக்கள், பெண் இத்தியாதிகள் பழக்கம் இருக்கு. இந்த மரணத்தை விசாரிச்ச போலீஸ் ஆபீசர் லோபஸ்னு ஒரு ஆள், ஒரு குண்டா, அப்புறம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதவன், இவங்க 3 மேலையும் சந்தேகம் இருக்குன்னு நிச்சயமான கொலைன்னு அடிச்சு சொல்றாரு. அதுல மாதவன்கிற ஃப்ரெண்டு கிட்ட பேசினப்புறம் ஆதி அவரை லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுறான். அப்புறம் அந்த வாடகை குண்டா, அவனுக்கு கொட்டேஷன் கொடுத்தது ஒரு தடவை லோபஸ்ங்கிற ஆளுன்னு சொல்றான் அவன். ஆனா அவனும் கொல்லலன்னு தெரியுது. அவனுக்கு கொட்டேஷன் கொடுத்த லோபஸ் ஒரு நடிகையோட கசின். அந்த நடிகைய சந்திக்கும் போது அவன் செத்துட்டதா தெரியுது. திரும்பவும் சஸ்பென்ஸ்லயே விடுது ஆதிய இந்த கதை. சித்தன்னு சொல்லப்படுற சித்தார்த்தனுக்கு நிறைய நண்பர்கள். ஒரு ஃப்ரெண்டு மூலமா சித்தனுக்கு ஒரு ஹோமியோ டாக்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு, ஒரு போன்ல பேசுற பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு தெரிய வருது. ஹோமியோ டாக்டர் உஷா பார்த்த சாரதி கிட்ட பேசும்போது அவ வெறும் டைரக்டரோட பெரிய விசிறினும் அவனுக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தவன்னும் தெரியுது. ஆனா போன்ல பேசுற பொண்ணை பத்தி எதுவும் தெரியல. இதுக்கிடையில ஆதியோட தங்கச்சி வந்து குடிப்பழக்கத்தை விடுறதுக்காக அப்பாவுக்கு ஏதோ மூலிகை மருந்து தான் கலக்கி கொடுத்ததாவும் அடுத்த நாள் அவர் இறந்துட்டதாவும் சொல்றா. போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு பொண்ணுதான் சித்தார்த்தனோட சாவுக்கு காரணமா இருக்க முடியும்னு அடிச்சு சொல்றாரு. இதனால ஒரு ஆவியோட பேசுற ஒரு சயின்டிபிக் டாக்டரை பார்க்க போறான் ஆதி. அவர் மூலமா அவனால இந்த கொலகாரிய கண்டுபிடிக்க பாக்குறான். பின்னாடி ராஜின்னு ஒரு வேற தொழில் பண்ற லேடிய பார்த்து அவ மூலமா உண்மையை தெரிஞ்சுக்க பாக்குறான். கடைசியில அவன் அப்பா சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சானா இல்ல தற்கொலைதான்னு தெரிஞ்சுக்கிட்டானா? படம் பாருங்க, கரிகாலன் கொலை மாதிரியே நம்மள குழப்பி தெளிய வைக்கும். சித்தார்த்தனா மோகன்லாலும் மகன் ஆதியா அனூப் மேனனும் நடிச்சிருக்காங்க. மோகன்லால் பேசுற நீட்டி வளைச்ச சில வசனங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ என்னவோ, ஆனா படம் நிச்சயம் போர் அடிக்காது. கண்டிப்பா பாருங்க, சான்ஸ் கிடைச்சா. இனிமே என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். I hope you enjoyed that show. I'd like to thank our sponsors this week, Paytm Money and Intel. So, been a really exciting week on the network this week. We've had some really cool stuff. My old friend Vivek Lad was on Storytellers and Storysellers. Definitely do check that out. On Cyrus Said, we had Ashwin Sanghi on Thursday's episode. And Cyrus and myself did a cock and bull, just the two of us. That was fun as well on Monday. Do check that out. Masaba was on Advertising is Dead, which was another really, really strong episode from Varun. And on the sports front, both Edges and Sledges, Football Shootball had some really fun episodes. That's the Football Twaddle. Do check those out as well. And if you haven't been paying attention and you haven't been listening to Smile India in these times, I don't know why you aren't. It's the most uplifting show that you could listen to. It's a short, bite-sized piece of really positive things that happen in India. Do definitely check that out. And with that, we hope to see you again next week. Namaskar, dear Bandhu. My name is Ashish Vidyarthi.
These are truly challenging times, and in these times, we need hope. Do take time to listen to my podcast, Begin the Journey. Available on IVM Podcasts, website, app, or wherever you listen to podcasts. Remember, there is hope because there's one life and we are alive.